శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితార్కికకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్గురతి పర్యంతాయ తిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. కలయే సతతం కరుణాజలధిం కరుణాక్షయం కమలాధిపతే కలివైది శఠాహారివచో హృదికం కవితార్కికకేసరి దూరిగురుం. சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சௌரியோதயத்திலே நாம் இப்பொழுது நான்காவது அங்கத்தில் காமன் வசந்தன் குரோதன் இவர்களுடைய உரையாடலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சுவாமியினுடைய ஒரு அந்த காவி நாடகத்தில் அமைப்பு சுவாமி நாடகத்தை அமைத்திருக்கிற விதம் அத்தியாச்சரியமானது. எவ்வளவு நினைத்து பார்த்தாலும் அது இப்படிப்பட்டது என்று சொல்ல, அதாவது அதனுடைய விசேஷத்தை சொல்ல முடியாது. அவ்வளவு விசேஷம் அதில் பார்த்தோம்னா அந்த பாத்திரத்திலேயே அப்படியே நம்ம ஊனி போயிடுவோம். இப்போ இந்த காமன் வசந்தன் குரோதன் இவர்கள்லாம் பேசும் பொழுது ப்ராக்டிக்கலாக நாம் நிச்சயமாக என்ன பண்ணுறோமோ நம்மளுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கோ அதை அப்படி அப்படியே தெரிவி காண்பிக்கிறார் அவர். இதில் நாம் இதுக்கு முன்ன பார்த்தோம், வசந்தன் சொன்னான் எல்லாருக்கும் வந்து எல்லாரையும் அழிக்கிறதே இந்த சம்மானமும் அவமானமும் தான், வேற எதுவுமே கிடையாது. இந்த சம்மானத்தினால நாம சந்தோஷப்படுறோம், அவமானத்தினால துக்கப்படுறோம். இந்த சம்மானத்துல ஏதனா ஒரு குறைவு ஏற்பட்டு அதனால ஒரு அவமானம் ஏற்பட்டதுன்னாக்க அப்போ எவ்வளவுதான் புலன்களை அடைக்கினவர்களாக இருந்தாலும் பகவத் விஷயத்திலேயே இருந்தாலும் கூட அவர்களுக்கும் கூட குரோதம் நுழையறதுக்கு ஒரு அவகாசம் ஏற்படுறது. அதனால என்ன ஆயிடுறதுன்னா மூலமே போயிடுறது, அடிமரமே சாய்ந்து போயிடும். அததான் போன வாட்டி சொன்ன, போன வாரத்துல நாம பார்த்தோம், இதுக்கு முன் வாரத்துல நாம பார்த்தோம். சில மகான்கள் இருந்திருக்க, அந்த மகான்கள்லாம் பரதமுனி, விதுரர், சம்வர்த்தர், இப்படிப்பட்ட மகான்கள்லாம் சம்மானத்தை எதிர்பார்க்கல, அவமானமே நடக்கட்டும். அந்த அவமானம் நடந்ததுன்னா கூட அந்த அவமானம்தான் நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகையால எவ்வளவு அவமானமா இருந்தாலும் நாம தாங்கிப்போம், நம்மளுடைய பாப்பங்கள்லாம் தொலைஞ்சு போயிட்டோம், அதுக்கப்புறமா பாப்பங்கள்லாம் போயிட்டோம்னா பரிசுத்தமா ஆயிடுவோம், நம்ம நமக்கு மோட்சசாதனம் சிந்திச்சிடும் என்பதாக அவர்கள்லாம் இந்த பாப்பம் எவ்வளவு வந்தாலும் பரவாயில்லன்னு எதிர்கொள்வதற்காக இருந்தார். அதாவது அவமானம் எவ்வளவு வந்தாலும் பரவாயில்லன்னு எதிர்கொள்வதற்காக இருந்தார்கள். அந்த அப்படிப்பட்ட நிலை கணக்கு ஒருவனுக்கு வந்துடுத்துனாக்க அந்த சமயத்துல குரோதமோ அமனோ வசந்தனோ யாரும் உள்ள நுழைய முடியாது, இவர்களுடைய செயல்பாடு எதுவுமே எடுபடாது. அதுதான் வசந்தம் சொல்றான், ததிதானியம் யாவது அயம் அவமானா பேட்சாம் ஆததீதம் தத்பூர்வமேவ சம்மான பங்காதிக்கம் துவாரீகிருத்தியம் பிரசபம் கஷேத்ரஜே பிரவேஷ்டவியம் குரோதேன. அப்ப நான் ஒன்னு சொல்றேன், நான்
நீ நினைச்சிருக்காத எப்பேற்பட்ட பலசாலியா இருந்தாலும் கூட நம்மளால பிரவேசிக்க முடிஞ்ச பிற்பாடுதான் நம்மளுடைய பலத்தை காண்பிக்க முடியும். நம்மளால நுழையவே முடியாத ஒரு நிலை இருக்கட்டு, நம்மளுடைய பலத்தை எங்கேருந்து காண்பிக்கிறது, அதுக்கு சான்ஸே இல்லை. நான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு வரத்துக்கு முன்ன நாம நுழைஞ்சோம். எல்லாருக்கும் நாம நினைக்கிறோம், நான் ஏற்கனவே போன வாரத்திலேயே சொல்லியிருக்கேன், நான் ஒரு சதஸ்து போறோம் அப்படின்னு சொன்னோம்னா சதஸ்துல சம்மானத்தை தான் நாம எதிர்பார்க்கணுமே தவிர அவமானத்தை எதிர்பார்க்க மாட்டோம். இந்த சதஸ்துக்கு போனாக்க நம்மள எல்லாரையும் காட்டிலும் நமக்கு தெரியுது, எப்பவுமே நம்மளுடைய ஒரு எண்ணம் ஒண்ணுதான், என்னன்னு கேட்டா ஒண்ணு, நமக்கு எவ்வளவு யோக்கியத்தை இருக்குன்றத பத்தி நமக்கு கவலை கிடையாது. நம்ம காட்டிலும் நிறைய சிறந்த பண்டிதர்கள் இருக்கிறாள், அவளுக்கு சமமா நமக்கும் சம்மானம் பண்ணணும்னு ஒரு ஆசை. சரி, அது இல்ல நாமளே தான் பெரிய வித்வானா இருந்துருக்கோம் இருக்கிறவாளுக்குள்ளன்னு நம்ம நினைச்சோம்னா கூட, நம்ம காட்டிலும் குறைவா மீதி பேரெல்லாம் கௌரவிக்கணும்ன்ற ஒரு ஆசை. இது ரெண்டும் தான் நம்மள அப்படியே கீழே தள்ளி விடுறது. இதுல எதனோ ஒண்ணு நேர்ந்ததுன்னா கூட, நம்ம காட்டிலும் குறைவா யோக்கியத்தை இருக்கவாளு நமக்கு சமமாக அவளுக்கு சம்மானம் பண்ணாலோ, அல்லது நமக்கு நம்ம காட்டிலும் அதிகமா யோக்கியத்தை இருக்குவான்னு சில பேர் மனசுல நினைச்சு நமக்கு குறைவா யாரான சம்மானம் பண்ணாலோ, அப்ப குரோகம் நுழைஞ்சிருவோம். இது எதை பத்தியுமே பார்க்காத, சம்பாவனை கொடுத்தாக்க கவரை பிரித்து பார்க்காத, அப்படியே வச்சுட்டு என்ன கொடுத்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு மனசோட ஒருத்தங்க இருந்துட்டான்னாக்க, அப்போ அவன் மானத்தை பத்தியோ அவமானத்தை பத்தியோ பார்க்கறவன் இல்லை. இது சம்மானத்தை பத்தியோ அவமானத்தை பத்தியோ பார்க்கறவன் இல்லாத இருப்பான். என்ன கேட்டா, மீதி பேரை காட்டிலும் தனக்கு குறைவா கொடுத்தாக்க அப்போ அவன் நினைச்சுக்கணும், வாஸ்தவம் நாம இத்தனை நாள் நாம தெரிஞ்சுக்கல, நாம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம் மீதி காட்டிலும் நாம இன்னும் நிறைய படிச்சவன் இன்னும் யோக்கியத்தை இருக்கவன் நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளுடைய உண்மையான ஒரு ஸ்வரூபத்தை நமக்கு இவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள் என்கிற ஒரு எண்ணத்தோட அதை கௌரவமா நினைச்சுண்டு, அந்த அவமானத்தை அவமானமாக நினைச்சிக்காத, அவர்களிடத்துல ஒரு தன்யவாதத்தை தெரிவிக்கிறவனாக கணக்கு இருந்தான்னாக்கா, அந்த அளவுக்கு இருந்துட்டான்னாக்கா, அப்புறம் அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த குரோகம்ன்றது அவனிடத்துல நுழையவே முடியாது. கனிஷ்டாபிஜானாதிகாரம்னு ஒரு அதிகாரம் ரகசியத்ரயத்துல சுவாமி சாதிச்சிருக்க, அந்த சுனிஷ்டாபிஜானாதிகாரத்துல சுவாமி நாம எப்படிலாம் நடந்து கொள்ளணும்ன்றத தெரிவிக்கிற, அதாவது உபாய விஷயத்துல பல விஷயத்துலாம் நமக்கு நிஷ்டை எப்படி இருக்கு, நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்றத வெளிப்படுத்துற ஒரு விஷயம். யாரானா நம்மள பார்த்து எதனா நிந்தை பண்ணாள்னாக்க, இவன் குள்ளனா இருக்கான் கருப்பா இருக்கான்னு எதனா நிந்தை பண்ணாள்னாக்க, அந்த நிந்தை பண்ணச்சே நாம நினைச்சுக்கணுமா, இது கருப்பா இருக்கான் குள்ளமா இருக்கான்னு சொல்ற வார்த்தைகள்லாம் இது ஆத்மாவை வெய்யல, இது ஆத்மாவை நிந்தை பண்ணல, இந்த சரீரத்தை தான் நிந்தை பண்றது, இது சரீரம் அனித்தியமானது, இது சொன்னா சொல்லிட்டு போட்டோமேன்னு நாம நினைச்சுக்கணுமா. சரி, சில பேர் இன்னும் சில விஷயமாக நம்ம ஆத்மாவையே பாதிக்க கூடியதாக இருந்துருக்கு, இவன் ஒன்னும் தெரியாதவனா இருக்கான், இவன் முட்டாளா இருக்கான், இவன் சொல்றதெல்லாம் விபரீதமா இருந்துருக்குன்ற மாதிரி ஒரு நிந்தை பண்ணாக்க, அப்ப நாம நினைச்சுக்கணுமா, இவன் நமக்கு நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபத்தை காண்பிச்சு கொடுத்துருக்கான், அதுக்காக நாம இவனிடத்துல கிருதஜ்ஞதையோட இருக்கணும்னு நாம நினைக்கணும். மூணாவது விஷயம்,
யாரானா நம்மள நிந்த பண்ணி நமக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தினானாக்க அவனிடத்துல நாம வேதனைப்படணும். அவன் விஷயத்துல என்னன்னா, ஐயோ நம்ம வசி நம்ம நிந்த பண்ணி நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் இவன் ஏத்துக்கிறானே, ஐயோ பாவம் என்று அவனிடத்துல நாம ஒரு வேதனைப்படணுமா? இப்படி சுவாமி தேசிகன் சுனிஷ்டா விஜயானாதிகாரத்துல தெரியப்படுத்திருக்க. அப்படி சுவனிஷ்டையில தெளிவு இருக்கிறவனாக ஒருத்தன் இருந்துட்டான்னாக்க அவனிடத்துல போய் குரோதம்ன்றது நுழையவே முடியாது. அததான் இந்த இடத்துல வசந்தம் சொல்றான். அப்பா நீ குரோதம், நீ ரொம்ப பெரிய பலசாலிதான், எப்பேற்பட்டவனையும் நீ அழிச்சுடுவ, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா உனக்கு நீ நுழையறதுக்கு ஒரு அவகாசம் வேணும். அந்த நுழையறதுக்கு அவகாசம் இல்லாமல் கணக்கு போயிடுச்சுனாக்க உன்னால நுழையவே முடியாது போயிடுச்சுனாக்க அப்புறம் உன்னால எதையுமே சாதிக்க முடியாது. ஆகையால நுழையறதுக்கு அவகாசம் இருக்கச்சேயே நீ உள்ளுக்கு போயிடணும், அதைதான் நான் விரும்புறேன்னு சொல்ற. சதிதானியும் யாவதயம் அவமானாபேட்சாம் ஆதித அப்படின்னு, அவமானத்தையே விரும்புற ஒரு நிலைப்பாடு வரத்துக்கு முன்னையே நாம போயிடணும். அவமானம் வந்ததுன்னாக்க இந்த அவமானத்துக்கு நான் தகுந்தவன் தான், ஆகையில எனக்கு ஒன்றும் குறவில்லை, இது அவமானம் பண்ணதுனால தப்பில்லை அப்படின்னு யார் அவமானம் பண்றாளோ அவளிடத்துல ஒரு கிருதஜதையோட நடந்துக்கிற அளவுக்கு அவனுக்கு நிஷ்டா வந்துருச்சுனாக்க அப்புறம் குரோதத்தால உள்ளேயே நுழைய முடியாது. தத்தபூர்வமேவ சம்மான பங்காதிக்கம் துவாரீகிருத்திய பிரசபம் க்ஷேத்ரே பிரவேஷ்டவியம் குரோதேன க்ஷேத்ரஜ்ஞே பிரவேஷ்டவியம். அதுக்கு முன்னையே சம்மானத்துல வரத்தே குறவு வந்துடுத்துன்னு வரத்து அவன் நினைக்கிறவனா இருந்து ஒரு கோபம் வந்துருதுன்னா அப்ப நாம குழஞ்சிடணும். க்ஷேத்ரஜ்ஞனாக க்ஷேத்ரஜ்ஞன ஜீவன் அவனிடத்துல நாம நுழைஞ்சி அப்ப குரோதம் நுழைஞ்சான்னாக்க அப்பதான் பண்ண முடியும். இல்லாட்டா என்ன அப்படின்னா, அதுவா சிருணோதி கதயத்யசௌ பரிசினோதி சம்பிருச்சதே சமர்ச்சயதி காயதி ஸ்பிருஷதி பஷ்யதி ஸ்தௌதி ச இதீவ நியதாதரஹ முரபிதம் கிருதே வாரதே நபேத்தும் இஹ சக்யதே ஸ்திர விவேக துர்கஸ்திதி. இப்படி இல்லாத போயிட்டுமானாக்கா, அதாவது சம்மானத்தெல்லாம் எதிர்பார்த்துண்டு இருக்கச்சேயே நாம உள்ள நுழையாத போயிட்டோமானாக்கா அவமானம் ஏற்பட்டதுன்னா கூட அந்த அவமானத்தையே ஒரு விசேஷமாக ஏற்றுக்கொண்டு அப்படி அவமானம் பண்ணுவவர்களிடத்திலே கிருதஜதையோட இருக்கிற நிலை வந்துடுத்துனாக்கா அப்ப நம்மளால குரோதனால நுழையவே முடியாது. அந்த நிலை வந்து அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சிருணோதி கேட்கிறான். எதை கேட்கிறான் அப்படின்னா ஆத்ம விஷயத்தை கேட்கிறான். இந்த ஆத்மா எப்படிப்பட்டது என்பதை கேட்கிறான். வேதாந்த சிரவணம் பண்ணுகிறான். வேதாந்த சிரவணம் பண்றதுக்கு காரணம் விவேகம்தான். இந்த சரீரம் அநித்தியமாக இருந்துருக்கு, ஆத்மா ஒண்ணுதான் நித்தியமா இருந்துருக்குன்றத கேட்கிறான், இது அறிந்து கொள்கிறான். அதோட மாத்திரமில்ல, இந்த ஆத்மா எம்பெருமானுக்கு சேஷமாக இருந்துருக்கு, இது யாரானா எதனா சொன்னாள்னாக்க அதெல்லாம் இந்த சரீரத்துக்கு தான் போய் சேர்றதே தவிர ஆத்மாவுக்கு போய் சேரல, ஆத்மா பரிசுத்த ஸ்வரூபத்தோட இருந்துருக்குன்னு அவன் கேட்கிறான். ஆச்சாரியோட மூலமாக கேட்கிறான். இது ஒண்ணு. சுருணோதி கதயதி தான் கேட்டதோட மாத்திரம் இல்ல, அது எல்லாருக்கும் சொல்றான் தான் கேட்டதெல்லாம். யாரானா எதனா விதமா தவறான நடந்து கொண்டா கூட இப்ப இப்படி எல்லாம் நினைச்சுக்காதுப்பா, நம்மளுடைய ஆத்மா சுனிதெய்வ சுபாகசு பண்டிதா சமதரிசனகான்ற இது எல்லாத்துலேயும் இருக்கிற ஆத்மான்றது
ஞானஸ்வரூபமா தான் இருக்குன்றத எல்லாரும் கர்ம எல்லாருக்கும் தெரிவிக்கிறான். அசௌ கதயதி பரிசினோதி சம்பிருச்சதே. இது கேட்கறது சொல்றதோட மாத்திரம் இல்லை, இது பரிச்சு நோக்கி அது அப்படியே பிராக்டிக்கலா தானும் அந்த ஆத்ம விஷயத்துல அப்படியே அனுபவிக்கிறான், அது பரிச்சயம் பண்றான். இந்த ஆத்மா எம்பெருமானுக்கு சேஷமாக இருந்தான் இருக்கு, அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம் என்கிற ஒரு எண்ணத்தை எல்லாம் அது அப்படியே பிராக்டிக்கலா தானும் அனுஷ்டிக்கிறானோ. பரிஜினோதி சம்பிருச்சதே, அதோடு மாத்திரமில்ல கேட்கிறான். இப்போ கேட்கறதுக்கும் அப்போ கேட்கறதுக்கும் என்ன திருநோதி, அப்போ கேட்கிறான் இப்போ பிறரை கேட்கிறது, இது பிரஷ்னம் பண்ணி கேட்கறது. இந்த ஆத்ம விஷயத்தில் இன்னும் என்னென்ன தெரிஞ்சிக்க வேண்டியதோ தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் மேலே மேலே கேட்கிறான். அதோடு மாத்திரமில்ல அந்த எந்திரமான சமர்ச்சயத்தி எம்பெருமான பூஜை பண்றான், தானே பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றான், எப்பவும் அந்த பகவத் விஷயத்தையே சிந்தனை பண்றான். சமர்ச்சயதி கஹயதி ஸ்பிருஷதி பஷ்யதி ஸ்தௌதி ச. அப்படியே பெருமாளுடைய ஸ்தோத்திரங்களை உரக்க சொல்றான். காயதி அண்ணா காதுக்கு எல்லாரும் சங்கோச்சப்படாமல் எல்லாரும் கேட்கும்படியாக அழகாக இனிய குரல்ல சொல்றான். ஸ்பிருஷதி பெருமாளை தொட்டு ஆராதனம் பண்றான். இந்த ஸ்பிருஷதி பஷ்யதி ஸ்தௌதிச்ச, அவ பெருமாளை சேவிக்கிறான், ஸ்தௌதிச்ச அந்த ஸ்தௌதி அப்படின்னு சொல்லச்சே ஸ்தோத்திரம் பண்றான்னு. இங்க ஸ்பிருஷதி பஷ்யதி ஸ்தௌதி காயதி இது மூணும் பார்க்கணும். கொஞ்ச நாள் முன்னாடி பண்டரிபுரம் போயிருந்தேன். இந்த பண்டரிபுரத்துல பெருமாள் எழுதிருக்க, அந்த பெருமாளுடைய திருவடியை எல்லாரும் தொடலாம். தொடதோடு மாத்திரம் இல்லை அந்த திருவடியில தலைய முட்டிக்கலாம். தலைய முட்டிண்டு பெருமாளை ஒரு சேவிக்கலாம். அதை தான் நினைச்சு பார்க்கிறோம் ஸ்பிருஷதி அப்படின்னா. அந்த பெருமாளுடைய திருவடிய அப்படி கையால அந்த பாதசேவனம் பண்ணி தலைய முட்டிக்கச்சே என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா, அது அந்த ஊர்ல என்ன வழக்கமோ என்னமோ தெரியாது, அந்த ஜனங்கள்லாம் என்ன சொல்லுவாளோ என்னன்றது எனக்கு தெரியாது. அகமுத்ன பராத சக்கரவர்த்தி கருணே பஞ்சகுணேஷு சார்வபௌமி விதிஷி ஸ்திதி மீதிருஷீம் ஸ்வயம் மாம். இங்க சுவாமி தேசிகன் தயாசத்துக்கிட்ட சொன்ன மாதிரி அதைதான் ஞாபகப்படுத்தின்ற அடியன் பண்ணும் நான். அகமுத்ன பராத சக்கரவர்த்தி, நான் அபராத சக்கரவர்த்தியாக இருந்திருக்கேன், நான் பண்ணாத தவறுகள் இல்லை. எத்தனை விதமான தவறுகள் உண்டோ அத்தனை விதம், மானசிக்கமானது காய்கமானது வாச்சிக்கமானது இப்படி எல்லா பிரகாரத்தினாலையும் எத்தனையோ அபராதங்களை நான் பண்ணிருக்கேன். நானே அந்த அபராதங்கள் செய்தவர்களுக்கெல்லாம் நான் தலைவனாக இருந்திருக்கேன், சக்கரவர்த்தியாக இருந்திருக்கேன். நீ கருணே பஞ்ச குணேசு சார்வபௌமி, இந்த கருணை தயாதேவி எப்படிப்பட்டவளாக இருந்திருக்கான்னா குணங்களுக்கெல்லாம் சார்வபௌமியாக இருந்திருக்கா, உத்ருஷ்டமான குணங்களுக்கெல்லாம் இந்த நிலைப்பாடு தெரிஞ்சுண்டு அடியேனையும் ஆட்கொள்ள வேணும் என்று பிரார்த்திக்கிற அந்த மாதிரி அடியன் அந்த அந்த பண்டரிபுரத்துல பெருமாள் இடத்துல அந்த திருவடியை தொட்டு கண்ணில் ஒத்திண்டு தலைய திருவடியில வைக்கச்சே நான் பிரார்த்தனை பண்ணிட்டது. நான் எவ்வளவோ அபச்சாரங்கள்லாம் பண்ணிருக்கேன், அந்த அபச்சாரங்கள் எல்லாவற்றையும் க்ஷமிக்க வேணும்னு தான் பிரார்த்தனை பண்ணிட்டோம். அந்த திருவடியை தொடச்சையே அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி மயிர்கூச்சல் இருந்து அப்பா என்ன பண்றோன்னே தெரியாத ஒரு நிலை ஏற்பட்டது. இது சாதாரணமா இருக்கிற எனக்கே ஏற்பட்டதுன்னாக்க மகான்களுக்கு கேட்க வேணுமா? அங்க இருக்கிற ஜனங்கள் ஆத்ம விஷயம் தெரியுமோ தெரியாதோ தெரியாது, ஒண்ணும் இல்லாத பாமர ஜனங்கள்
அப்படியே அந்த பெருமாளுடைய திருவடியை தொட்டு தலையில முட்டிண்டு ஒரு கதர்றத பார்த்த உடனே, இதுக்கு முன்னெல்லாம் நான் என்னமோன்னு நினைச்சிருந்ததெல்லாம் பார்த்தோம்னா தானா நமக்கு அந்த பக்தி வந்துடுறது. அந்த ஸ்பிருஷதி அப்படின்னு அந்த தொடர்றது இருக்க அதுல அவ்வளவு விசேஷம் இருக்கு. அங்க ஸ்பிருஷதி பஷ்யதி சௌதித பஷ்யதி, அந்த பெருமாளை சேவிக்கிறோம். இப்ப 10 நாளா 2 வாரமா நமக்கு இந்த உபன்யாசம் இல்லை. இதுக்கு காரணம் என்ன என்ன கேட்டோம்னா, இதுக்கு காரணம் அந்த தேவபெருமானுடைய பிரம்மோத்சவம் தான். அந்த பிரம்மோத்சவத்துல சேவிக்கலைன்னாக்க எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுறது. நான் இத்தனைக்கும் ஒன்றும் பெரிய பக்தன் இல்லை, சாதாரண மனுஷன்தான். நான் எல்லாரையும் மாதிரி இருக்கிற ஒரு விருப்பு விருப்போட வெறுப்போட தான் இருக்கிறவன். இருந்தாலும் கூட போன வெள்ளிக்கிழமைக்கு மின் வெள்ளிக்கிழமை பெருமாள் தேவபெருமாள் பஜாரோகணம், அந்த மலையிலேருந்து பெருமாள் எழுந்தருள அந்த ஒரு வைபவத்தை சேவிக்கணும். என்ன கம்பீரமாக எழுந்திருந்தார் வெங்கடாத்திரி கொண்ட சாத்திண்டு குபய நாச்சிமாரோட கூட ஒரு வேகமா அதே லக்னத்துல பஜாரோகணம் ஆகி பெருமாள் ஏழனம்னு ஏழ்றது இருக்க ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். நீங்க எல்லாரும் எத்தனையோ இப்பதான் ஆதுனிகமான சாதனங்கள்லாம் இருக்கு, அந்த சாதனங்கள்லாம் நேர்ல பார்த்துருப்பீங்க. ஆனா அவ எல்லாவற்றையும் காட்டிலும் நேர்ல சேவிக்கிறதுன்றது இருக்க அது பெரிய பாக்கியம். அப்படி பெருமாளை சேவிக்கிறது, அந்த சேவிக்கிறதுல ஒரு ஈடுபாடு வந்துட்டோம்னாக்க யாராலையும் ஒன்னும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அவளால ஸ்பிருஷதி பஷ்யதி ஸ்தௌதிசா ஸ்தோத்திரம் பண்றது, அந்த ஸ்தோத்திரம்ன்றது எல்லா பிரகாரத்தினாலையும் அந்த தேவபெருமானுடைய உற்சவத்துல வேதபாராயணம் பண்றவாழ பார்க்கணும். நாம் பெருமாள் எழுந்திருந்த உத்தர க்ஷணத்துல அறிவும் சொல்லி பாராயணம் ஆரம்பிக்கிறான். கடைசியில உள்ள எழுந்திருள்ற வரைக்கும் இருந்துட்டு கடைசியில தான் பாராயணத்தை முடிக்கிறான். எத்தனை நாழி பெருமாள் எழுந்திருக்காரோ அத்தனை நாழியும் பாராயணம் பண்றான். எவ்வளவு தூரம் பெருமாள் எழுந்திருக்கிறாரோ எந்த வெயிலா இருக்கட்டும் மழையா இருக்கட்டும் எதையும் லட்சியம் பண்ணாமல் பாராயணம் பண்றார். இப்படி பாராயணம் பண்றதெல்லாம் பரம புருஷார்த்தமா நினைச்சிட்டு பாராயணம் பண்றார். இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு கணக்கு வந்துருத்துனாக்க இவாள் இடத்துல கோபம்ன்றது நுழையவே முடியாதான். சேவாரசே முரபிதங்கி சேவாரசே முரபித்து முரபித்து முரன் என்கிற அசுரனை அழித்தவராக இருந்திருக்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் இடத்துல சேவாரசம் அதுக்கு கைங்கரியம் பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். அந்த கைங்கரியம் பண்றதுல ஒரு ரசம் கணக்கு ஏற்பட்டுனாக்க இது எப்பவும் இப்படிப்பட்டதாக இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் கணக்கு வந்திருக்குன்னாக்கிவேகிதா, இப்படி ஒரு ஜீவாத்மா விவேகம் ஏற்பட்டு விவேகனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இப்படி எம்பெருமானுடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்ணுவதிலே ஒரு ரசம் ஏற்பட்டு அந்த பகவத் விஷயத்தையே கேட்பவனாகவும் அதையே சொல்பவனாகவும் தானும் அனுஷ்டிப்பவனாகவும் எம்பெருமானுக்கு தினமும் அர்ச்சனை செய்பவனாகவும் அவனையே பாடுபவனாகவும் பகவன் நாம கீர்த்தனம் பண்ணுபவனாகவும் பெருமாளை தொட்டு சேவிக்கிறவனாகவும் அவனை சேவிப்பதிலேயே பார்ப்பதிலே இப்பேற்பட்ட ஒரு கம்பீரமான ஒரு விஷயம் தமக்கு கிடைக்கிறதுன்றதுனாலையும் அவனை ஸ்தோத்திரம் பண்றவனாகவும் ஒத்தன் கணக்கு இருந்துட்டான்னாக்க அவனிடத்துல கோபம்ன்றது நுழையவே முடியாது. நபேத்து மிக சக்கியதே ஸ்திர விவேக துர்கஸ்திதம். ஆகையாலதான்ப்பா நான் சொல்றேன், அப்பா குரோத அவளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட வரத்துக்கு முன்ன நீ நுழையணும் அப்படின்னா, அது தவிர இன்னொரு விஷயம் முக்கியமா கவனிக்கணும் அப்படின்னா, அப்பிச்ச விதத பரிகிரகம் ஜன நிர்வத புத்தி ரசௌ ததிதர சங்கிரகே பிவிதி நைவ பரம் நியதம்.
உபநதமியதர்மமுபோகம் அபோஹ்ய பஜத்ய ஜகர அஜகர விருத்தி மாத்திரம் அவதீரித பூதஹதி. இவெல்லாம் எப்படி இருப்பா தெரியுமா? அதாவது அவமானத்தையும் சகிச்சுக்கிறதோட மாத்திரமில்ல, யார் நமக்கு அவமானம் பண்றாலோ அவளிடத்துல கிருதஜ்ஞதையோட நடந்துக்கிற அளவுக்கு ஒரு பக்குவ நிலையை அடைந்தவர்களாக இருந்துட்டாள்னாக்க அவ எப்படி இருப்பா தெரியுமா? அத சொல்ற விதத பரிகிரக தியஜன நிர்வூத புத்தி ரசம். இதுவும் ஒரு சுவாமி தேசிகன் நாம எல்லாரும் நடந்துட்ட ஒரு விஷயத்த சொல்ற. நமக்கு தேவையான வஸ்துக்களை தான் வாங்கணும், தேவையான வஸ்துக்களை தான் சேர்த்துக்கொள்ளணும், தேவையில்லாத வஸ்துக்களை நாம சேர்த்துக்கொள்ள கூடாது. அந்த நமக்கு வேண்டாத வஸ்துவா இருந்ததுனாக்க அதெல்லாம் விட்டுணும், அதெல்லாம் வாங்க நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லணும். இது என்ன பண்றோம் நம்பன்னா, யாரானா ஃப்ரீயா ஒரு வஸ்து கொடுத்தாலும் அது நமக்கு தேவையா தேவையா தேவையில்லையான்றது பாக்கறது இல்ல. அந்த வஸ்து ஃப்ரீயா கொடுத்தா இல்ல அது குறைச்ச விலையில கொடுக்குறா சொன்னா அதை வாங்கி அடைச்சு வச்சுக்கிறது, அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு இது என்ன பண்றது தெரியலையே வேணாம் அப்படின்னுட்டு போறது. விதத பரிகிரக தியஜன நிர்வூத புத்தி ரசம். விவேக்கனாலே விவேகனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவராக, அதாவது விவேகம் ஏற்பட்டு எம்பெருமானை அனுபவிப்பதிலே ரசத்தை உத்தமமாக இருந்திருக்கிற ஒரு ஜீவாத்மாவுக்கு தனக்கு தேவைக்கு மேல இல்லாதது, அதாவது தனக்கு தேவையில்லாத வஸ்துக்களை அது வேண்டாதவற்றை வாங்க மாட்டான். விதத பரிகிரக பரிகிரகித்த பதார்த்தத்துக்கு செதனேன சுகித மனாக அப்படின்னு, அது வாண்டான்றதுனால நமக்கு தேவையில்லாத வஸ்து இது வாங்கிக்காததுனால ஒரு சந்தோஷப்படுறது. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் நான், காஞ்சிபுரத்துல வைசாக் நடந்த ஒரு நிகழ்ச்சி, இதுல வேத பாராயணம் பண்ணிட்டு போச்சு. அவளுக்கு ஒரு சத்தை ஏற்படுவதற்காக வேத பாராயணம் பண்றவாளுக்கெல்லாம் ஏதனா சம்பாவனை சமர்ப்பிப்பா, பழங்கள் கல்கண்டு இந்த மாதிரி இதெல்லாம் சமர்ப்பிப்பா வேத பாராயணம் பண்றதுக்கு. அதெல்லாம் ஒருத்தர் ஒரு புஸ்தகம் கொடுத்தார், சின்னதா ஒரு புஸ்தகம். அந்த சின்னதா கொடுத்த புஸ்தகத்துக்கு ஏதோ முதல்ல கொடுத்து வந்தேன், அப்புறம் பார்த்தா அந்த புஸ்தகம் ஆயிடுத்து பொண்ணுக்கு, அவ்வளவுதான் குறைச்சலா கொண்டு வந்தாரோ என்னமோ தெரியல. பின்னாடி இருக்கிறவங்க சாமி எனக்கு புத்தகம் கொடுக்கல எனக்கு புத்தகம் கொடுக்கல அப்படின்னா, அது சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாருமே கேட்டுருந்தா அந்த புஸ்தகம் என்னதுன்னு பார்க்கல. அப்புறமா நான் அந்த புஸ்தகத்தை பார்த்தேன், நான் அந்த புஸ்தகம் என்னதுன்னு கேட்டோம்னா, இந்த ஒரு வருஷத்துல வரக்கூடிய தர்ப்பண தினத்துக்கெல்லாம் சங்கல்பம், இப்ப இந்த புஸ்தகத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், யாருக்கெல்லாம் தேவையா இருந்துருக்கோ அவதான் வச்சுக்க போறா. தர்ப்பணத்துக்கே பிரசக்தி இல்லாதவா கூட எனக்கு புஸ்தகம் வரல எனக்கு புஸ்தகம் வரலன்னு கேட்டுட்டு இருக்கா. இது என்னத்துக்கு வச்சு? இது விதத பரிகிரகம். நமக்கு தேவையில்லாத ஒரு வஸ்துவை நாம வாங்கிக்கணும்னு நினைக்கிறது. ஏன் வாங்கிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இப்ப இதுவே கணக்கு இதுக்கு ஒரு 2 ரூபாய் ஆகையில 2 ரூபாய் கொடுத்து இது எல்லாத்தையும் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாக்க, அப்ப நாம என்ன பண்ணுவோம், இந்த 2 ரூபாய் கொடுத்து வாங்குறதா இருந்தாக்க இந்த வஸ்து நமக்கு தேவையா அப்படின்றத யோசனை பண்ணிட்டு அப்புறம் நாம வாங்கிப்போம்.
இது வெறுமை கொடுக்குறான்றதுக்கோசரம் அத்தையும் கொண்டா இத்தையும் கொண்டான்னு வாங்கிக்கிறோம் நாம. இந்த மாதிரி தேவையில்லாத வித்துக்களை வாங்கறதுல ஒரு விருப்பம் இல்லாத இருக்கிறது இருக்க, இதுதான் விவேகனுடைய ஒரு நிலைப்பாடு. விதத பரிகிரக தியஜன நிர்வத புத்தி அசௌ. இது என்னத்துக்கு நமக்கு நாம நினைக்கிறது, இது எப்படி என்னத்துக்கு நமக்கு நாம இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இது பகவத் கைங்கரியத்துக்கு தடங்களாக இருக்கும். இது இந்த வஸ்துக்கள்லாம் இருந்ததுனாக்க வேறனா ஒருத்தர் சொல்றா, சாமி சொன்னது இல்லை, உங்க ஆத்துல டிவியே இல்லை போல இருக்கு, நான் ஒரு புதுசா ஒரு டிவி வாங்கி வச்சுடுறேன், நானு நீரும் நியூஸ் எல்லாம் பார்க்கலாம், இதெல்லாம் பார்க்கலாம், எல்லாம் கேட்கலாம், எல்லாம் சௌரியமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இது வித்தத்த பரிகிரம். நான் வெறுமை தான் வாங்கியிருக்கா, ஆகையால் டிவி ஆற்றுல இருக்கட்டும்னு நினச்சோமானாக்கா என்ன ஆகும்னா, நம்ம புத்தி அதை பார்க்க தோணும். அது பார்க்க தோணுச்சுனாக்க அந்த கைங்கரியத்துக்கு பிரதிபலிச்சுக்கமாக ஆயிடும். ஆகையால் எனக்கு டிவியே வேண்டாம், எனக்கு இது இல்லாதனால எனக்கு ஒன்றும் குறவில்லை, எனக்கு தெரிஞ்சுக்கிற அளவு நியூஸ் போகிறோம், தெரிஞ்சுக்கிற எனக்கா எவ்வளோ விளையாட்டு விஷயம் தெரியுறதோ அது போகிறோம், நான் இது இருந்து ஓடணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாருனாக்க அது விவேகனுடைய ஒரு ஆளுகைக்கு உட்படுறதுனால செய்யக்கூடிய ஒரு செயல். இந்த விதத்த பரிசு தேவையில்லாத வாங்காட்டாலே நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுமா? விதத்த பரிகிரக தியஜன நிர்வத புத்தி ரசம் ததித ரசங்கிரகே பிவிதினை பரம் நியதம். சரி, தேவையில்லாதத சங்கிரகிச்சுக்க வேணாம், அதை சேர்த்துக்க வேணாம், தேவையானது வேணுமே. நாம இருக்கோம், இருக்கிட்டே பகவத் ஆராதனம் பண்ணணுமே. அந்த பகவத் ஆராதனம் நடக்கிறதுக்கு உண்டானதான திரவியங்கள்லாம் வேணுமே, அதை எப்படி சம்பாதிக்கிறது? அதை வேணாம்னு சொல்ல முடியாது. அப்படின்னா ததிதர சங்கிரகே பி விதினை வபரம் நியதஹா. சாஸ்திரியமான முறையில் அந்த பகவத் சாதனத்துக்கு வேண்டியதாக இருந்திருக்கிற வஸ்துக்களை சாஸ்திரியமான முறையில் நாம சம்பாதிக்கணும். சாஸ்திரத்துக்கு புறம்பான முறையில் நாம அவைகளை சம்பாதிக்க கூடாது என்பதை சொல்லி சொல்ற. ஒரு 150 வருஷம் 100 வருஷம் முன்ன எல்லாம் இருந்திருக்கு. நம்ம பெரியவாள்லாம் உஞ்சவருத்தி பண்ணி பெருமாள் திருவாராதனத்தை நடத்தின்றா. அந்த உஞ்சவருத்தியை எப்படி பண்ணுவான்றத பார்க்கணும். சுவாமி தேசிகனுடைய தத்துவமுக்தா கலாபம், அதிகரண தாராவளி போன்ற கிரந்தங்களுடைய ஸ்லோகங்களை சொல்லிண்டு வாசல்ல சொம்பை எடுத்துட்டு போவா. அந்த சொம்பை எடுத்துட்டு போனாள்னாக்கா இப்படிப்பட்ட மகான்கள் எழுந்துள்ளத பார்த்து அவர்களுக்கு தன்னுடைய கிரகத்திலேருந்து அமுந்திரின்னு சொல்லுவா அரிசி, இதை சமர்ப்பிச்சா நமக்கு பரம பாக்யம்னு சொல்லி அந்த அதை சமர்ப்பிச்சு அவளை பிரதட்சணம் பண்ணி சேவிச்சு கொடுத்துட்டு போவா. அப்படிப்பட்ட உஞ்சவர்த்தி பண்ணச்சே அவ ரெண்டு பேர் இருக்கா, நாலு பேர் இருக்கா, ஆத்துல இருக்கான்னா அவளுக்கு எவ்வளவு தேவையோ தேவையான அளவு கிடைச்சிடுச்சுனாக்கா திரும்பி போயிடுவான். இந்த தெரு பெருசா ஒரு 50 தான் இருக்கிற தெருவா இருந்ததுன்னா மூணாத்துலயே, மூணு கிரகத்திலேயே இல்ல நாலாத்துலயே இவாளுக்கு தேவையா இருக்கிற அரிசி கிடைச்சிடுச்சுனாக்கா அவ அப்படியே திரும்பி போயிடுவா, எல்லாராத்திலையும் போய் உஞ்சவர்த்தி பண்ணுவான்னு சொல்ல முடியாது. அப்படி ததிதர சங்கிரகே விதிநெய்வ பரம் நியதான், சாஸ்திரியமான ஒரு முறையில தான் அந்த இதரத்தை சங்கிரகம் பண்றது, நமக்கு தேவையான வஸ்துக்களை சமர்ப்பணும். இதெல்லாம் சொல்லச்சே அந்த காலத்துல உஞ்சவர்த்தி பண்ணா, இப்ப உஞ்சவர்த்தி போடுறவாளும் கிடையாது. நாம என்ன பண்றது? நமக்கெல்லாம் என்னது அப்படின்னா ஆபத்து அந்தராவர்த்தின்னு சொல்லிருக்கு. ஆபத்காலத்துல பிராமண ஜாதிக்கு உண்டான விருத்தியை காட்டிலும் அதை காட்டிலும் கீழ் ஜாத்தியாக இருந்திருக்கிறவாளுடைய விருத்தியை நாம அனுஷ்டிக்கலாம். இப்ப மீதி விருத்தியாக இருந்திருக்கிறது வைசிய விருத்தி, அந்த விருத்தியை தான் நாம இப்ப அனுஷ்டிச்சுட்டு இருக்கோம். எல்லா இடத்துலயும் கணக்கு எழுதுறதும் கணக்கு போடுறதும் இது பண்றதுமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது ததிதர சங்கிரகே விதினைவ பரம் நியதா. அப்படி சம்பாதிக்கிறதுலையும் கூட விதினைவ பரம் நியதா,
சன்மார்க்கத்துல சம்பாதிக்கணும், விபரீதமான மார்க்கத்துல தப்பு காரியம் பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, கொள்ளையடிக்கூடாது, பொய் பேசக்கூடாது. இப்படி பொய் பேசாதெல்லாம் சம்பாதிக்கணும். அப்படி இதுல ஒரு முறையோட இருக்கிறவர்களாக அந்த கேத்திரஜன் ஆயிடுறானா. உபநதமப்ய தர்மியம் உபபோகம் அபோஹ்ய பஜதி. சரி, சிலதெல்லாம் தானா வருது. நாம் போய் வேண்டாதத சம்பாதிக்கல, வேண்டாதது வேணான்னு சொல்லிடுவோம். சிலது தானா வருது. தானா வச்சே அந்த சுகத்தை நாம அனுபவிச்சுக்கொண்டிருக்க முடியும். ரொம்ப வெயிலா இருக்கு, இந்த வெயில்ல பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்மளால உட்காரவே முடியல, பாப்பமா இருந்துருக்கு. யாரோ ஒருத்தர் வரா, என்னிடத்துல ஒரு பிரீத்தியோட இருக்கிறவா ஒருத்தர் வரா, உனக்கு நான் இந்த இடத்துல ஏசி போட்டு கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. இது தானா வருது இந்த சுகம், நான் கேட்கல. இதை நான் ஏத்துக்கலாமா கூடாதா ஒரு கேள்வி. நான் யாரையும் பண்ண சொல்லி சொல்லல, அவளாதான் ஒரு பரிதாபப்பட்டு நான் சிரமப்படுறத பார்த்து எனக்கு ஒரு ஃபேன் போட்டு கொடுக்குறா அல்லது ஏசி போட்டு கொடுக்குறா. அதை ஏத்துன்றதுனால என்ன தப்பு? தானா வரத்த நம்ம வாணாம் சொல்லாமன்னா ஒரு எண்ணம் நமக்கு தோணும். ஆனா கொடுக்கறவா எப்படிப்பட்டவா, அவ சம்பாதிச்சது எப்படிப்பட்ட சம்பாத்தியம், அதை நாம பார்க்கணும். அவ சம்பாதிச்சது ஒரு சன்மார்க்கத்துல சம்பாதிச்சிருந்தாக்க அதை நாம ஏத்துக்கலாம். இது சன்மார்க்கம் இல்லாத துர்மார்க்கத்துல அவ பொய் பேசி தவறான வழியில போய் திருடி இந்த மாதிரி எனக்கு சம்பாதிச்சிருந்தாள்னாக்க அந்த பணத்தை நமக்கு தானம் பண்ணி அதனால ஏதோ ஒரு புண்ணியத்தை சம்பாதிக்கணும்னு நினைச்சாள்னாக்க அது ஏற்புடையது அல்ல. உபநதம் அப்படி அதர்மியம் உபபோகம் அபோக்ய. நாம போய் சம்பாதிக்கல, தானா வந்ததா இருந்ததுன்னா கூட அதர்மியம், இது தர்மம் இல்லாததாக, தர்ம மார்க்கத்தில் இல்லாததாக கணக்கு இருந்ததுன்னாக்கா, தர்ம மார்க்கத்தில் இல்லாததாக இருந்ததுன்னாக்கா அதை நாம எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள கூடாது. உபநதமப்யதர்மியம் உபபோகம் அபோஹ்ய பஜதி. அஜகர விருத்தி மாத்திரம் அவதீரித பூதஹதி. அஜகர விருத்தி, அஜகர விருத்தின்னா மலைப்பாம்பனுடைய விருத்தின்னு அர்த்தம், மலைப்பாம்பனுடைய நிலைப்பாடு. அப்படி மலைப்பாம்பு அது பாட்டுக்கு இருக்கும், அது வாயில வந்தது அதனுடைய அந்நிய ஆகாரத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வந்ததுன்னாக்கா அது பாட்டுக்கு அதை சாப்பிட்டு வாய்மூண்டு இருக்குமா. அந்த மாதிரி நாம விருத்திய நாம அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற சுவாமி தேசிகன் திரைசாரத்துல சொல்லிச்சு, நகம்னி பதித்தம் தர்மியம் உபபோகம் எதிர்ச்சையா பிரத்யாச்சே நிஜாப்பேனம் அனுருந்தே சுதுர்லபம் அப்படின்னு. நல்ல அறிவுள்ளவனாக இருக்கிறவன் தன் ஆகாரத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். இவன் எல்லாம் அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய முயற்சி இல்லாமல் தாமாக வரதாக இருக்கிறது, அதுவும் தர்மத்துக்கு ஏற்றதாக அந்த அனுபவிக்க தகுந்த விஷயம் இருந்ததுனாக்க அதை நாம விட வேண்டாம். அதர்மியமாக இருந்ததுனாக்க அதை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இது அஜகரோபாக்கியானத்துல சொல்ற வார்த்தை இது. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடோட ஒருத்தன் இருந்தான்னாக்க அப்போ காமம் குரோதம்லாம் அவனிடத்துல நுழையவே முடியாது. ஆகையாலதான் வசந்தன் சொல்றா, அப்பா நீங்கள்லாம் அந்த நிலை இந்த ஜீவாத்மாவுக்கு வரத்துக்கு முன்னையே நுழைஞ்சிடணும்ப்பா, அதுதான் நான் ஆசைப்படுறேன்னு சொல்லி சொல்றான். விதத பரிகிரக தியஜன நிர்வத புத்தி ரதம் ததித சங்கிரகே விவிதி நைவ பரம் நியதாம் உபநதமப்யதர்மியம் உபபோகமபோக்ய பஜதி அஜகர விருத்தி மாத்திரம் அவதீரித பூதஹதி.
இதோட மாத்திரமில்ல பூத ஹிம்சைய விட்டொழிந்தவனாக இருக்கிறான். இப்படி எல்லாம் இருக்கிறவங்க கிட்ட நாம காமமோ குரோதமோ நுழைய முடியாது. அப்படி அந்த அந்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னையே நாம உள்ள நுழைஞ்சி அவனுக்கு யோகத்துல ஒரு யோகத்துல ஒரு புத்தி நிலைப்பாடு ஏற்படாம தடுத்துடணும். இதுதான் நம்மளது நம்மளுடைய நிலைப்பாடாக இருக்கணும்னு வசந்தன் சொல்றான். அப்போ காமன் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்றான். சவிலட்சஸ்மிதம் சகே நூனம் அப்பகல் பைவம் சங்கிராம சமயே சாத்தகம் அவலம்பசே காலோப பண்ணந்து காரியம் ந பிரதிசந்தே. நண்பா நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா இது எப்ப சொல்ற நீ இப்ப நுழையணும். பெரிய யுத்தம் நடக்கும் போது இந்த யுத்தம் நடந்துச்சு போர்க்களத்துல போய் தன்னால ஜெயிக்க முடியாதவன் கையாளாதவன் இருக்கான அவன மாதிரி போர் சமயத்துல போய் பயப்படுற மாதிரி இருக்கு நீ சொல்ற வார்த்தை எல்லாம். நீ வசந்தம், வசந்தம்ன்றது கால விசேஷம். வகையால இந்த காலத்துக்கு எது உச்சிதமோ அதை நீ சொல்லணும். அதை விட்டுட்டு நீ ஏதோ சொல்லின்னு இருக்கிய உனக்கு தெரியாதா? இன்னொன்னு கவனி, நான் ஒரு விஷயம் சொல்றேன் நானு, இது கவனி அப்படின்னா. ருதுஸ்ரேஷ்டம் நகா சுஹிருதி அமித போகாருக விபவா ஸ்வயம் காமஹா சோகம் சுரநர தீரச்சா ஸ்வவசயன் அயம் க்ரோதா க்ரூர பிரகிருதி அகன்னே அஸ்மதஹிதம் த்ரிபிஹ் காரியம் த்ரௌணி பிரகிருதி விஹிதம் ஸௌக்திகமிஹ. நம்மளுடைய ஒரு பலத்த பா, நாம மூணு பேரும் இருக்கோம். முதல்ல வசந்தம், ரெண்டாவது காமம், மூணாவது குரோதம். நாம மூணு பேரும் இருக்கோம். நம்ம மூணு பேரும் யார் யாருக்கு எவ்வளவு பலம்ன்றதை நீ யோசனை பண்ணிப்பார். அப்பா நீ வசந்த, நான் சொல்றேன், நீ தான் ரித்து சிரேஷ்டம். நீ ரித்துக்கள்லாம் சிரேஷ்டம். எல்லா ரித்துக்களுக்கையும் காட்டிலும் வசந்த ரித்து விசேஷமாக சொல்லப்படுறது. எல்லா நல்ல காரியமும் பண்றது வசந்த ரித்துல பண்ணமானாக்கா விசேஷம்னு சொல்லியிருக்கு. நல்ல காரியங்கள்லாம் வசந்த ரித்து தான். இப்போ கல்யாணம் எல்லாம் பண்ணோம்னா வசந்த ரித்துல பண்ணா விசேஷம்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி எல்லாம் சொல்லத்தே நீ ரித்துவில் சிரேஷ்டனாக இருந்துட்டு இருக்க ஒன்று. அதோட மாத்திரமில்ல காமனுக்கு சுகுத்து. இந்த காமம்ன்றது இருக்க காமத்தை வளர்க்கறது வசந்த ரித்து தான். ஆகையால எனக்கு ரொம்ப சுகுர்த்தா இருக்கு. அபிமத போகார்க விபவாக, அதோட மாத்திரம் இல்ல வசந்த ரித்துலதான் தாங்கள் தான் என்னென்னலாம் போகங்களை விரும்புறோமோ அது மொத்தத்துக்கும் உண்டான விபவம் அந்த சமயமாக இருந்துட்டு இருக்காது. நாமளே பாக்குறோம், நம்ம ஊர்ல வசந்த ரித்துலதான் லீவ் விடுற பசங்களுக்கெல்லாம். அப்பதான் நாம லீவ் போட்டு எல்லாம் அப்பதான் பிக்னிக் போறது, அப்பதான் எல்லாம் இது போறது. கல்யாணம் ஆனவாள்லாம் கூட இந்த சம்மர்ல தான் போய் எங்கேயானா போறது, காஷ்மீரம் போறது, ஊட்டிக்கு போறது, கொடைக்கானல் போறதுன்னு சொல்லி போகானுபவத்துக்காக போறதுன்றது வசந்த ரித்துலதான். யாரும் குளிர்காலத்துல எங்கேயும் போக மாட்டார். அப்போ எல்லா ஊர்லயும் இப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். அந்தந்த ஊர்ல எப்போ வசந்த ரித்து, ஏன்னா ரித்துக்கள் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அந்தந்த ஊர்ல எப்போ வசந்த ரித்து வருதோ அந்த வசந்த ரித்துலதான் இந்த பிக்னிக் போறது, அதே மாதிரி இந்த வெளியூருக்கு போய் அந்த விடுமுறை நாட்களை கொண்டாடுறது, சந்தோஷப்படுறது எல்லாம் பண்றான்னு எல்லா இடத்துலயும் ஏற்படுறது. அதனால போகத்துக்கு ஏற்ற காலம் வசந்த ரித்து தான். அமித போகாருக விபவஹா, நான் யாரு எப்படின்னா ஸ்வயம் காமஹா, நான் தான் ஆசை, நான் தான் காமன். சோகம் சுரநரத்திரஸ்டன், நாம் போகாத இடம் கிடையாது.
எல்லாரையும் என் வசமாக நான் ஆக்கிடுறவன். சுர நர திரச்சகா சுவசயன்னு அப்படின்னா, தேவதைகள் மனுஷியாள் பட்சிகள் பிராணிகள்லாம் கூட காமத்தினுடைய வசத்துல ஆக்காத இருக்கிறது கிடையாது. எல்லாரும் காமத்தினுடைய வசத்துலதான் இருக்கா. தேவதைகள் என்ன பண்ற, அவளும் காம வசத்தினாலதான் எல்லாத்தையும் ஓடு வேணும்னு ஆசைப்படுறவாளா இருந்துருக்கா. மனுஷால சொல்லவே வேண்டாம். பிராணிகள் பட்சிகள் கூட காமத்தினுடைய வசத்துல தான் இருக்கு. எல்லாத்தையுமே தேவதைகள் பிராணிகள் மனுஷால் எல்லாரையுமே என் வசமாக ஆக்கக்கூடியவன் நான். அவ்வளவு சாமர்த்தியம் பெற்றவனாக நான் இருக்கேன். நீ ரித்துக்களுக்கெல்லாம் சிரேஷ்டனாக இருந்துருக்க. எல்லாரையும் என் வசமாக ஆக்கக்கூடிய சாமர்த்தியத்தோட உடையவனாக நான் இருந்துருக்கேன். அயன் குரோதா, ஜோ பக்கத்துல நம்ம ஃப்ரெண்ட் இருக்கானே, நம்மளுடைய நண்பன் குரோதன் இருக்கானே, இவன் குரூர பிரகிருதி, இவன் ரொம்ப எப்படின்னா, இவன் ரொம்ப கொடிய செயலை உடையவன், குரூர பிரகிருதி. அசகன்னு அஸ்மதகிதம், நம்மளுக்கு எதான ஒரு இடர்பாடு ஏற்பட்டதுன்னாக்க அவனால தாங்கிக்கவே முடியாதான். அவன் உள்ள நுழைஞ்சான்னா மொத்தத்தையும் துவம்சம் பண்ணிடுவான். இப்படி நாம மூணு பேரும் இருக்கச்சேரியம் திரௌணி பிரபுதி விஹிதம் சௌப்திகமிக, நீ சொல்ற மாதிரியாகவே இந்த ஜீவாத்மா யோக நெற்றியில இருந்து சம்மானம் அவமானம் இதெல்லாம் பொருட்படுத்தாதவனாக இருந்தான்னா கூட, மகாபாரதத்துல அஸ்வத்தாமா நடந்துட்டா மாதிரி சௌப்திக விதி, தூங்கச்சேயே வசம் பண்றது, அந்த முறைய நாம பின்பற்றி இவர்கள் எல்லாம் ஜெயிக்கணும்னு சொல்லி சொல்ற. மகாபாரத யுத்தத்துல கடைசி ஒரு நடந்த ஒரு விஷயம் இது. துரியோதனன் முதல்ல பீஷ்மரை சேனாதிபதியா ஆக்கினா, 10 நாள் யுத்தம் முடிஞ்சது. அதுக்கப்புறமா பீஷ்மர் போயிட்டேன், பீஷ்மர் வந்து சரதல்பத்துல விழுந்துட்டேன். அதுக்கப்புறமா துரோணாச்சார சேனாதிபதியா ஆக்கினா, அவரும் ஒரு 2-3 நாள் கழிச்சு அவரும் போயிட்டேன். அப்புறமா கர்ணன் இப்படிலாம் ஆகச்சு, கடைசியில் அஸ்வத்தாமாவை சேனாதிபதியா ஆக்குறான். அஸ்வத்தாமா சேனாதிபதி ஆகிட்டு துரியோதனம் ஒத்தம்தான் இருக்கான், மீது எல்லாரும் போயிடுறான். அந்த துரியோதனுக்கும் பீமசேனுக்கும் கதையோட யுத்தம் நடக்கிறது, ஒண்டிக்கு ஒண்டி யுத்தம் நடக்கிறது. அதுல துரியோதனும் வசம் ஆயிடுறது. இப்ப இந்த சமயத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே மகாபாரத யுத்தத்துல இனிமே இவெல்லாம் ஊருக்கு போக வேண்டியதுதான் நினைச்சுட்டு இருக்கச்சே, அசுத்தமா என்ன பண்ணா, அபாண்டாஸ்திரம்னு பிரயோகம் பண்ணி ராத்திரி எல்லாரும் படுத்துட்டு தூங்கிட்டே இருக்கச்சே, பாண்டவர்களுடைய புத்திரர்கள் எல்லா திரௌபதியினுடைய குழந்தைகள் எல்லாரையும் வசம் பண்ணிட்டான். முழிச்சுட்டு இருக்கச்சே பண்ணிருந்தாங்கன்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது, தூக்கத்துல பண்ணிட்டான். அப்பதான் அபாண்டவாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணதுனாலதான் உத்தரையனுடைய கர்ப்பத்துல இருந்த அந்த கர்ப்பத்தையும் தகிச்சுது இந்த அஸ்திரம். அப்ப பெருமாள் கிருஷ்ண அனுகிரகத்தினால அந்த கரிக்கட்டையா விழுந்த குழந்தை மகாராஜாவாக அச்சா. இது மகாபாரதத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி. இப்ப இந்த பாண்டவர்களுடைய குழந்தைகள் திரௌபதியினுடைய குழந்தைகள் அத்தனை பேரையும் அழிச்சது எப்போன்னா தூக்கத்துல. அந்த மாதிரி நாம்களும் தர்மமா தர்மம்லாம் பார்க்க வேண்டாம், அந்த சௌக்திக வதம் அந்த முறைய நாம பின்பற்றுவோம்னு தாமன் சொல்றான். அதுக்கு வசந்தம் சொல்றான், ரகே சகே பிரதிசம்ஹித காரியம் ஏவாகம் அஸ்மி. அப்ப
நீ சொல்ற மாதிரி நானும் செய்யணும் தான் நினைக்கிறேன். ஆனா கூட அவஸ்கந்த சமயம் அதிக்கிராமதி புருஷே கதம் அஸ்மாபிகி அமோக விருத்திபிகி பவிதவ்யம் இதிது விமர்சாமி. எல்லாத்துக்கும் ஒரு சமயம்னு ஒன்னு இருக்கு. இந்த சமயம்னு தாண்டி போயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறமா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்பதான் பார்த்தேன் நானு, நேத்தி இந்த புதுசா ராஜ்யத்தை ஏத்துண்ட, அதாவது ஸ்வேரிங் இன் செரமனி மோதி, இது இதுக்கு எல்லாரும் யார் யாரெல்லாம் போறா யார் யார் வரா அப்படின்னு ரொம்ப பட்டாட்டமா அமக்கலமா நடந்தது. அந்த நடக்கிட்டு ஆந்திரால இருந்து இந்த ஆந்திரா சீஃப் மினிஸ்டரா இருக்கவனும் இப்ப புதுசா அவனும் தான், அவரும் தான் நேற்றுதான் அந்த சீஃப் மினிஸ்டரா பதவி ஏற்றுண்டா. இன்னொரு தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் இவ ரெண்டு பேரும் இந்த காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி 7 மணிக்கு தானே நம்ம முள்ள போய்க்கலாம்னு தனி விமானத்துல நம்ம போலாம்னு நினைச்சிருந்து மத்தியானம் 2:30 மணிக்கு கிளம்புறதுன்னு தீர்மானம் பண்ணி போற. அவளுக்கு 2:30 மணிக்கு கிளம்பிச்சு சமாச்சாரம் வரதான். யார் யாரெல்லாம் 3:30 மணிக்குள்ள டெல்லிக்கு வராளோ அவளால தான் அந்த விமானம் தான் அந்த ஊர்ல இறங்க முடியும். 3:30 மணிக்கு மேல வந்ததுன்னாக்கா விமானம் இறங்க முடியாதுன்னு சொல்லிட்டாளாம். அதுக்கப்புறமா இவ ஏரோப்ளைன்ல போகணும்னு நினைச்சா கூட இவளால போக முடியாது, போக முடியாது போயிட்டு இவ போகல அப்படின்னு ஒரு சமாச்சாரம் நியூஸ் வந்தது நேற்று பார்த்தேன். இப்ப நான் சொல்றேன், இது வசந்தனுடைய எண்ணம். நம்மளால முடிஞ்ச சமயம் அப்படின்னு ஒரு சமயம் இருக்கு. அந்த சமயத்துக்குள்ள நம்ம போகாத போயிட்டோமானாக்கா நம்மளால எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. நான் அதுக்காக தான் நான் சொல்றேன், நான் அவஸ்கந்த சமயம் அதிக்கிராமதி புருஷே அவன் மேல நாம பாயறதுக்கு உண்டான ஒரு சமயம் இருக்க, அந்த சமயத்தை கணக்கு தாண்டிட்டமானாக்கா நீ எவ்வளவுதான் வசந்தம் வந்தாலும் காமம் வந்தாலும் குரோதம் வந்தாலும் உள்ளேயே நுழையப்படியபடி ஒரு சமாதியில கணக்கு அவன் இருந்துட்டான்னாக்கா அந்த நிலையில இருந்துட்டான்னா அப்புறம் நம்மளால உள்ளேயே போக முடியாது. அதுக்கு முன்ன ஒரு எழுகின மனசா கணக்கு இருக்கச்சேதான் நம்ம உள்ள போனோம். அவஸ்கந்த சமயம் அதிக்கிராமதி புருஷே கதம் அஸ்மாபிகி அமோக விருத்திபிகி பவிதவ்யம் இது பத்திர கணக்கு அந்த சமயம் தாண்டிடுத்துனாக்க அப்புறம் நம்மளுடைய செயல்லாம் வீணா போயிடும். அப்படி நம்மளுடைய செயல் வீணா போகாத இருக்கணும்னாக்க அதுக்கு எப்படி இருக்கிறதுன்றதுக்கு தான் நான் பராமர்சம் பண்றேன். நானு வேற ஒன்னும் நான் விபரீதம் சொல்லல அப்படின்னு பவனேஷு ஜாகிரதோபி யாமிக்காக கிம் உபகரிஷ்யந்தி அப்படின்ற இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, ரொம்ப அழகான ஒரு திருஷ்டாந்தம். ஒரு பெரிய அரண்மனை இருக்கு, அரண்மனையில ஒவ்வொரு மணிக்கு ஒவ்வொரு காவலாளி, இவெல்லாம் யாமிக்கால்னு பேரு. என்ன ஒத்தனையே ராத்திரி மொத்தம் நைட் டியூட்டி போட்டோம்னாக்கா தூங்கி போயிடலாம், மனுஷன் தானே சுபாவம் தானே. ஆகையால இப்ப 6-8 வரைக்கும் ஒத்தான், 8-10 ஒத்தான், 10-12 ஒத்தான், 12-2 ஒத்தான்னு ஒவ்வொரு யாமத்துக்கும் ஒரு காவலாளி போடுவான். அந்த மாதிரி காவலாளி எல்லாம் இருக்கான். இப்ப இந்த காவலாளி எல்லாம் திருடம் வந்து மொத்தத்தையும் காலி பண்ண பிற்பாடு ஒவ்வொரு யாமத்துக்கும் ஒரு காவலாளின்னு அந்த காவலாளி முடிச்சுட்டு இருந்ததுனால என்ன லாபம்? திருடம் வரத்துக்கு முன்ன அந்த காவலாளிய போட்டு யாரும் நுழைய விட்டாங்க அவனும் முடிச்சுட்டு இருந்தான்னாக்க அந்த காவலாளியினால லாபம் வரும். அவன் திருடம் வந்து லூட் பண்ணிட்டு போன பிற்பாடு இந்த காவலாளி முடிச்சுட்டு இருக்கிறதுனால என்ன லாபம் வருமோ அந்த லாபம் தான் நமக்கும் இவர்கள், அதாவது இந்த ஜீவாத்மா யாராலையும்
காமன் குரோதன் வசந்தெல்லாம் நுழைய முடியாதபடி பகவத் விஷயத்துல ஐக்கியமாக இருக்கிற அளவுக்கு அந்த நிலைப்பாடு அடைந்த பிற்பாடு நம்மளுடைய பிரயத்தனம்ன்றது இருக்க, திருடு போன பிற்பாடு காவலாளின்னு துப்பாக்கி வச்சிருந்து நின்னுண்டு மூச்சுண்டே இருக்கா மாதிரிதான் அர்த்தம். அந்த மாதிரி நிலையில நம்மள தள்ளக்கூடாது. அதுக்காக தான்ப்பா நான் சொல்றேன், இதுக்கு முன்னையே நாம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போகணும் என்பதாக சொல்றேன். அயம்ஹி அதோட இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னா, பிரச்சேது மனகாமிருத்தின் அபச்சேது மபக்ரியாம் பஜதே விஸ்வசாரம் பிரஷஜந்தம் இவாசுரஹாம். இந்த ஜீவாத்மா எப்படி இப்ப இப்ப என்ன பண்றான் அப்படின்னா, பிரச்சேதும் அனகாமிருத்தின் அபச்சேதும் அபக்ரியாம் தோஷமில்லாத செயல்கள், நித்தியம் நிரபராதேஷு கைங்கரியேஷு நியூக்ஷமாம் அப்படின்னு பிரார்த்தனை பண்றோம். சுவாமி தேசிகன் நியாச தசகத்துல நாம எப்படி பெருமாளிடத்துல நடந்து கொள்ள வேணும்ன்றது சொல்ற, எம்பெருமானுக்கு நித்தியம் கைங்கரியம் பண்ணணும். அந்த கைங்கரியமும் எப்படிப்பட்ட கைங்கரியம் பண்ணணும்னா, அபராதம் துளியும் கலசாத இருக்கக்கூடிய கைங்கரியங்கள்ல நாம ஈடுபடும்படியாக பண்ணணும். நித்தியம் நிரபராதேஷு கைங்கரியேஷு நியூக்ஷமாம் என்று பிரார்த்தனை பண்ற. அந்த மாதிரி இவெல்லாம் என்ன பண்றா, இந்த ஜீவாத்மா விவேகனுடைய ஒரு ஆளுகைக்கு உட்பட்டு இந்த சேத்தனம் எம்பெருமானையே தியானம் பண்றதுல இழிஞ்சிருக்கான். அதோட மாத்திரமில்ல, இந்த சேத்தனம் என்ன பண்ணும், பிரச்சேத்து மனகாமிருத்தியும் அனகாமிருத்தியும் குற்றமில்லாததாக இருந்திருக்கிற ஒரு செயலை வளர்ப்பதற்காகவும் அபச்சேதும் அபக்ரியாம் அபக்ரியாம் அப்படின்னா, இதுக்கு பிரதிபந்தகமாக தடங்கலாக இருக்கிறதெல்லாம் போக்கடிக்கணும்னு பாக்கிறோம். இப்படி இதுக்காகவே பஜதே விஸ்வகர்த்தாரும் பெருமாளை நம்ப அவன் அடைந்தவனாக இருந்திருக்கான். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, பிரஹஜந்தம் இவாத்துரா அப்படின்னா, ஆத்துரனாக இருந்திருக்கவன் நோயாளியாக இருந்திருக்கிறவன் மருத்துவரை வைத்தியனை அடைவது போல பெருமாளை அடைஞ்சிருக்கா அப்படின்னா, நாம எதுக்காக டாக்டர்ண்ட போவோம் மருத்துவர்ண்ட போவோம் அப்படின்னா, நமக்கு எதான நோய் இருந்ததுன்னாக்க அந்த நோய் போகணுன்றதுக்காக, இந்த நோய் நீங்கி சுகமாக இருக்கணுன்றதுக்காக ஒண்ணு போவோம். ரெண்டாவது, நம்மளுடைய எண்ணத்துல நம்ம பலகீனா இருந்தமானாக்க நமக்கு இன்னும் பலம் வேணும்ன்றதுக்காக நாம போவோம். இப்படி இந்த ரெண்டுத்துக்கு தான் டாக்டர்ண்ட போவோம். அதே மாதிரி பெரிய டாக்டரா இருந்திருக்கே பெருமாள், விஸ்வகர்த்தாரம் லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ண பெருமாள், அந்த பெருமாள் இடத்துல இவாள்லாம் போறானா, இந்த க்ஷேத்ரஜன் போற நிலை வந்துடுத்து, இவன் எதுக்கு போறான் அப்படின்னா, இப்போ தனக்கு பெரிய பலம் என்ன அப்படின்னா, பலமே வைகுண்டா பிரஹ்லாதனுடைய வார்த்தை, உனக்கு யாரா இப்படி எல்லாம் நடந்துக்கிறிய, ஹிரண்யகசிப்பு கேட்கிறான், இப்படி எல்லாம் நடந்துக்கிறிய, உனக்கு யாரா பலமா இருந்திருக்கான்னா, பலமே வைகுண்டா, எனக்கு பலமாக இருந்திருக்கிறது பெருமாள் தான், சாட்சாத் எம்பெருமான் தான் சொல்லி சொல்றான். அந்த மாதிரி அந்த பகவத் விஷயத்துல நமக்கு ஈடுபாடு அதிகம் வரணும்ன்றதுக்காகவும் அந்த பெருமாளை தான் பிரார்த்திக்கிறோம். அந்த பகவத் விஷயத்துல வரக்கூடிய தடங்கள் தான் நோய், அந்த நோய் போகணுன்றதுக்காகவும் பெருமாளை தான் பிரார்த்திக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில இவன் இருந்துருக்கான், இப்ப நம்மளால உள்ள நுழைய முடியுமா என்று எனக்கு சந்தேகமா இருக்கு, அதுக்காக தான்ப்பா இவ்வளவு தூரம் நான் சொல்றேன்னு வசந்தன் சொல்றான். இப்படி ஒரு யோகத்துல ஆழ்ந்திருக்கிற ஒரு புருஷனுடைய நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்த யோக பங்கம் குரோதனாலையும் காமனாலையும் வசந்தனாலையும் பண்ண முடியறதா முடியலையான்றத அடுத்த வாரத்துல நாம் பார்ப்போம். நமக்கும் நாமும் இப்பொழுது பெருமாளை பிரார்த்திக்க வேண்டிய ஒரு விஷயம், பிரச்சேதும் அனகாமிருத்தி அபச்சேத்தும் அபக்ரியாம் பஜதே விஸ்வகர்த்தாரம் அத்தியந்தம் இவாத்துரஹா என்கிறபடி நாமும்
நமக்கு எம்பெருமானிடத்திலே கைங்கரியங்கள் செய்வதற்கு ஒரு ஈடுபாடு வளர வேண்டும், ஈடுபாடு வர வேண்டும் என்பதற்காகவும், இதற்கு தடங்களாக இருந்திருக்கிற பாபங்கள்லாம் கழிய வேண்டும் என்றும் பெருமாளை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த கைங்கரியங்கள் பகவத் கைங்கரியங்களில் ஈடுபட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த நிலைப்பாடு நமக்கு அனுகிரகிக்க வேண்டும் சுவாமியினுடைய ஒரு கிருபா விசேஷத்தினாலே. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குருசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.